மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லா அதிகாரமும் இயேசுவிடம் போய்விட்டது. மனிதர்களை பிதா நியாயம் தீர்க்கவில்லை. மனுஷகுமாரனே எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார் என்று அதிகாரம் எல்லாம் இயேசுவிடம் வந்துவிட்டது. பிரியமானவர்களே, யோவான் இப்படியாக எழுதுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:22 வசனத்தில், அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர்தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுதுதான் நீங்கள் அதிகாரத்தை கையில் எடுத்து சொல்ல வேண்டும். வியாதிக்கு என்மேல் அதிகாரம் இல்லை என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் சொல்ல வேண்டுமா? ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் தைரியமாக வியாதியை பார்த்து பேசுங்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் என் பாவத்திற்கு வரவேண்டிய வியாதியை இயேசு சுமந்து விட்டார். என்மேல் வியாதிக்கு அதிகாரம் இல்லை. என் பாவம் இப்பொழுது கழுவப்பட்டு இருக்கிறது. நான் நீதிமானா இருக்கிறேன் என்கிற இடத்தில் நின்று நீங்கள் விசுவாசித்து பேசுகிற பொழுது பிரியமானவர்களே, அற்புதங்களை நீங்களே பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இங்கே நமக்கு விளக்குகிறார். பிரியமானவர்களே, எல்லா பாவத்தின் அடியையும் எனக்காக இயேசு வாங்கினார். இப்பொழுது உங்கள் மேல் ஒரு வியாதி இருக்கிறது என்றால் இது தேவனால் கொடுக்கப்பட்டது இல்லை, உங்கள் பாவத்தினால் வந்ததும் இல்லை. ஏனென்றால் உங்கள் பாவத்தினால் வந்த வியாதியை தான் இயேசு சுமந்து விட்டாரே. அப்படி என்றால் இந்த வியாதி எதனால் வந்தது? இந்த வியாதி நியாயமே இல்லாமல் அநியாயமாக ஏற்கனவே இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்கான வியாதியை சுமந்து தீர்த்த பிறகும் வந்தது. பாவமே இல்லாவிட்டால் வியாதி இருக்கக்கூடாது. இப்போதும் வியாதி வருகிறது என்றால் பிசாசினால் இது அநியாயமாக உங்களுக்கு வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே தைரியமாக நீங்கள் பிசாசுக்கு, அதாவது வியாதிக்கு எதிராக நீங்கள் பேசலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3:15 வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினாராம். நம்மை அதற்காகத்தான் ஏற்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களை, வியாதிகள், பிசாசின் கிரியைகள், அதன் வல்லமைகளை மேற்கொள்ளும்படிதான் தேவன் நமக்காக சிலுவையில் போய் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து அந்த அதிகாரத்தின் வல்லமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில் நீங்கள் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏதோ நான் ஊழியக்காரனை தேடி ஓடட்டும், ஏதோ இந்த தீர்க்கதரிசியை தேடி ஓடட்டும், இந்த பரிகாரியை தேடி ஓடட்டும் என்று சொல்லி நீங்கள் ஓடாமல், பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரம், தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நீங்கள் நின்று பிசாசினை பார்த்து பேசுங்கள், வியாதியை பார்த்து பேசுங்கள், பிரச்சனையை பார்த்து பேசுங்கள், இயேசுவின் நாமத்தில் பேசுங்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாக மலையும் பெயர்க்கப்படும், மலையும் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளப்படும். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஆழமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஆணி வேர் முதல் கொண்டு அது பட்டு போகும். பிரியமானவர்களே, தைரியமாக நில்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் நில்லுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் அக்கிரமங்களுக்காக, உங்கள் மீறுதல்களுக்காக ஒருவர் சிலுவையில் பலியாயிருக்கிறார். உங்களுக்காக அங்கே மனுஷகுமாரன் பலியாக்கப்பட்டிருக்கிறார். அந்த பலியின் நிமித்தமாக, அதில் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் இந்த காலை வேளையில் கேட்கிற உங்கள் இருதயத்திலே அது உண்டாகட்டும். உங்கள் சரீரத்தில் காணப்படக்கூடிய அந்த பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் தைரியமாயிருங்கள். பிரியமானவர்களை, குற்ற உணர்வுகளை எடுத்து நீங்கள் தூரை போடுங்கள். எஸ், ஒருவேளை நீங்கள் பாவத்திற்குள்ளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாளிலே அதை விட்டுவிடுங்கள். உங்கள் மனம் இயேசுவுக்கு நேராக திரும்பட்டும், கல்வாரி சிலுவைக்கு நேராக திரும்பட்டும். என் பாவங்களையும் என் அக்கிரமங்களையும் நான் இந்த காலை வேளையில் நான் அறிக்கை செய்து நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அந்த இயேசுவிடத்தில் நீங்கள்
மன்றாடுகிற பொழுது, அவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது, பிரியமானவர்களே, அந்த சிலுவையில் நடந்த அந்த வெற்றியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிற பொழுது, அதை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது, உங்கள் மேல் காணக்கூடிய எப்படிப்பட்ட பாவ சாப கட்டுகளாக இருந்தாலும் சரி, அது இயேசுவின் நாமத்தினாலும் சிலுவையிலே அவர் எடுத்த வெற்றியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலிருந்தது முற்றிலுமாக நீக்கப்பட்டு போகும். பிரியமானவர்களே, தைரியமாக இருங்கள். அவர் உங்களுக்காக சிலுவையில் அவர் செய்து முடித்த அந்த தியாகத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். எனவே தைரியமாக நீங்கள் பிசாசு கேத்து நில்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி நீங்கள் பிசாசுகளை துரத்துங்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சகல அதிகாரத்தையும் நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். நாம் அதை செயல்படுத்துகிற பொழுதுதான் அதன் வல்லமையை நாம் அறிந்து பெற்று அனுபவிக்க முடியும். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். பிரியமானவர்களே, இந்த இயேசு ஒன்றை வந்து ஒருவரும் வெறுமையாய் திரும்பினதில்லை. பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் நான் கண்டது, நான் அனுபவித்துக்கோ, பிசாசின் கிரியைகள் உங்களை எவ்வளவுதான் மேற்கொள்ள நினைத்தாலும் சரி, இந்த இயேசுவை விட்டு ஒருபோதும் உங்கள் மனம் பிரிந்து போகக்கூடாது. இந்த இயேசுவையே நோக்கி பாருங்கள். பிரச்சனைகள் உங்களை நெருக்க நெருக்க நீங்கள் இயேசுவண்டை இன்னும் அதிகமாக அவரை கிட்டி சேர்ந்து பாருங்கள். ஆம்பரியமார்கள், சடுதியாய் உங்கள் பிரச்சனைகள் காணாமல் போகும், சடுதியாய் உங்கள் சத்துருக்கள் நாசமடைவார்கள், சருதியாய் எல்லாம் மறைந்து போகும். பிரியமானவர்களே, என் இயேசு உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். அவர் விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அந்த இரத்தம் விலையேறப்பெற்றது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அதை குறித்து நாம் கவலையற்று இருக்கக்கூடாது. அது பெரிய ரட்சிப்பு. பிரியமானவர்களே, சொல்ல முடியாத பெரிய ரட்சிப்பு. ஆகவே அதை குறித்த சிந்தையாக நாம் இருக்க வேண்டும். சிறுவேல் இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்தது என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சிலுவையில் என் இயேசுக்கு என்ன நடந்தது, சிலுவையில் என்ன வெற்றி சிறந்தார், இப்பொழுது என் பிதா என் தேவன் எங்கே இருக்கிறார், அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார், எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக எனக்கு இரத்தம் சிந்தி மறித்தார், என் பாவங்களுக்காக அவர் என்ன அடிக்கப்பட்டார், இதை குறித்தே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை அல்லாமல் வேறு ஒன்றும் உங்களுக்குள் இல்லாதிருக்க கடவுள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரை குறித்து தியானியுங்கள். அவரை குறித்து நீங்கள் தியானிக்க தியானிக்க உங்கள் சரீரத்தில் உள்ள வியாதிகள் தானாக மறைந்து போகும். அவரை குறித்து நீங்கள் தியானிக்க தியானிக்க அந்த சிலுவையை நோக்கி பார்த்து அங்கே நடந்த சம்பவங்களை நீங்கள் தியானிக்க தியானிக்க, பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை இருளும் நீங்கி போகும். பிரியமானவர்களே, வெளிச்சத்திற்கு ஒரே வழி இயேசுவே. அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறார். அவரை அறிவதுதான் நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்தால்தான் நீங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பாருங்கள். பிரியமானவர்களே, அவர் மூலமாக பிதாவை கண்டடைவீர்கள். அவர் மூலமாக நீங்கள் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாவற்றிற்கும் மாணிவியராக இருப்பவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் ஏகமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தாக பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கம் உள்ள தேவமே இயேசுவே, அப்பா எங்களுக்காக கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்தி மறித்த என் தேவனே. அது மட்டுமல்லப்பா, இந்த பூமியில் நீர் எங்களுக்கு இயேசப்பா சகல அதிகாரத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்து இருக்கிறீர் அப்பா. பிசாசை மேற்கொள்ள, வியாதிகளை மேற்கொள்ள, சத்ருவின் கிரியைகளை அவன் தந்திர மந்திரங்களை நாங்கள் மேற்கொண்டு அவனை வெற்றி சிறக்க நீர் எங்களுக்காக சிலுவை ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறேன். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த வல்லமை ஒவ்வொருவரையும் இதை தொடட்டும் அப்பா. இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதை நிரப்பட்டும் அப்பா. அந்த வல்லமை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசுகளை துரத்தும் வல்லமை, வியாதிகளை துரத்தும் வல்லமை. அமராஜா இயேசப்பா, அந்நிய பாஷைகளை பேசக்கூடிய வரங்கள், அமராஜா ஆவியின் கனிகள் ஒவ்வொன்றும் இந்த காலை வேளையில் இயேசப்பா உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் அப்பா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, அந்த பரிசுத்த ஆவியின் அளவில்லாத வல்லமை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. ஒரு புதிய பலத்தால் நிரப்பட்டும் சுவாமி. புதிய வழிகள் உண்டாகட்டும், புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும் சுவாமி. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படட்டும் சுவாமி. அமராஜா புதிய வழிகளை உண்டாக்குங்க என் தேவனே. இந்த நேரத்திலும் சுவாமி தேவ பிரசனம் ஒவ்வொருவையும் தொடுவதற்காக நன்றி. தேவ சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இறங்குவதற்காக நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத அசைபாடுதல் இதை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் உண்டாகட்டும் சுவாமி. சாபங்கள் மறையட்டும், வியாதிகள் மறையட்டும் அமராஜா. தீராத பிரச்சனைகள் மறைந்து போகட்டும். கணவன் மனைவி பிரச்சனைகள் சரி செய்யப்படட்டும் அப்பா. பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேர்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வேலை இல்லாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அப்பா. வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுடைய கைகளிலே விருத்தி. அவர்கள் செய்யும் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து பெருக்கத்தை நீர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அமராஜா. எல்லா அதிகாரத்தையும் நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. அன்றைக்கு ஆதாம் இழந்து போன அத்தனையும் மீட்டு கொடுக்கும்படியாக இயேசுவே நீர் இந்த பூமிக்கு வந்தீர் அப்பா. அமராஜா பரிசுத்த ஆவியே எங்கள்
இரட்சகரே, எங்கள் மீட்பரே, எங்களை உயிரோடு கூட எழுப்புகிறவரே, நித்திய ஜீவனை அளிக்கிறவரே, இயேசுவை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் எங்களுக்கு காண்பிக்கிறவரே, பிதாவின் இருதயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற நல்ல பரிசுத்தாவியானவரே, இந்த காலை வேளையிலும் கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் அற்புதமாய் நிரப்புவீராக சுவாமி. இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே இயேசப்பா, அந்த ஜபத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் அப்பா. குடும்பங்களிலும் மாற்றங்கள் உண்டாகட்டும், உயர்வுகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் கிரியைகளும் தந்திர மந்திரங்களும் ஆந்திரீக கட்டுகளும் பில்லிசூனி ஆவிகளும் எரிச்சலின் ஆவிகளும் கோபத்தின் ஆவிகளும் விபச்சார ஆவிகளும் வேசித்தனத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் அப்பா. எஸ் டாடி, உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் சுவாமி. மகாராஜா மகிமையா இறங்குகிற என் தேவனே, அப்பா அவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்தருளுங்க சுவாமி. அப்படி கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அமராஜா புதிய வழிகள் உண்டாகட்டும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், நெருக்கங்கள் மாறட்டும் அப்பா, கஷ்டங்கள் மறைந்து போகட்டும் சுவாமி. அமராஜா குழப்பங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக. எஸ்டடி பரிசுத்தம் உள்ள தெய்வமே, இந்த காலை வேளை நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பாவ சாபங்களும் மறைந்து போகட்டும் அப்பா. நிறத்தம் அவர்களை கழுவட்டும், புதிய சிருஷ்டியாக அவருடைய பிள்ளைகளை நிறுத்துங்கப்பா. அது மட்டுமல்ல, இந்த நாளிலே நீர் பேசின வார்த்தையின்படி அந்த அதிகாரங்கள் செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசை மேற்கொள்ளும் அதிகாரம் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளிருந்து செயல்படட்டும் சுவாமி. எஸ்டடி எஸ்டடி, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வானாக. கேட்கிற பிள்ளைகள் மேலே ஆசீர்வாதத்தை பேசுகிறேன், ஐஸ்வர்யத்தை பேசுகிறேன், சமாதானத்தை பேசுகிறேன், சந்தோஷத்தை பேசுகிறேன். நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடி போகும். என் இயேசுவே, நீரே நிறைவானவர். இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் நீர் குடிக்கொண்டிருப்பீராக. உம்முடைய வல்லமையினால் சத்ருவின் கிரியைகளை நீர் அழித்து போடுவீராக. தெய்வ மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி சுவாமி. அமர அளவில்லாத உங்களுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிருபையில்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபையில்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.